என் அன்பு மக்களே இந்த நாளில் நாம் உங்களோடு கூட பேச இருக்கின்ற இறைவார்த்தை திருப்பாடல்கள் புத்தகம் தொண்ணூறாவது அதிகாரம் பதினான்காம் திருவசனம் திருப்பாடல்கள் தொண்ணூறு பதினான்கு காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ்வோம் ஆம் என் அன்பு மக்களே நாம் உங்களை நமது பேரன்பால் நிறைக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்வீர்கள் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்று ஆறாவது இறைவார்த்தை திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதை நீங்கள் மீண்டுமாய்ப் பாருங்கள் உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பாருங்கள் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உமது அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் என்று ஆம் என் அன்பு மக்களே உண்மையாகவே உங்கள் வாழ்நாளெல்லாம் நமது நலமும் நமது பேரன்பும் சூழ்ந்து வரும் மீண்டுமாய் திருப்பாடல்கள் முப்பத்தி ஒன்று ஏழில் நீங்கள் பாருங்கள் உமது பேரன்பில் நான் கலி கூறுவேன் அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றேர் என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர் ஆகவே என் அன்பு மக்களே உங்கள் துன்பத்தை பார்த்திருக்கிறோம் உங்கள் இக்கட்டுகளையும் நாம் அறிந்திருக்கின்றோம் உங்களுடைய துன்பங்களிலிருந்தும் உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்தும் விடுவிக்கிற கடவுளாகவும் தந்தையாகவும் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் மீண்டுமாய் புலம்பொலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் இறைவார்த்தையிலே ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன ஆகவே என் அன்பு மக்களே நமது அன்பு ஆழம் அகலம் காண முடியாத அன்பு மன்னிக்கிற அன்பு அல்ல அல்ல குறையாத அன்பு ருசிக்க தெவிட்டாத அன்பு அது எல்லையற்ற அன்பு உங்களை என்னாலும் நேசிக்கின்ற அன்பு உங்களை ஒரு நாளும் கைவிடாத அன்பு உங்களுடைய நெருக்கடியில் இருந்தும் துன்பங்களிலிருந்தும் உங்களை மீட்கிற அன்பு ஒவ்வொரு நாளும் உங்கள் மீது பொலியப்படுகிற அன்பு ஆனால் என் அன்பு மக்களே ஒன்றை இந்த நாளில் நினைவு கொள்ள வேண்டும் ரோமரின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டில் பவுலடியார் கூறுகின்ற இறை வார்த்தைகளை பாருங்கள் மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் பவுலடியார் இரண்டு காரியங்களை இன்று உங்களுக்கு உணர்த்துகிறார் முதலாவது காரியம் நீங்கள் நம்மிடம் அன்பு கூறுகின்ற இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் நீங்கள் நமது திட்டத்திற்கு ஏற்ப வாழ்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இதோ பலருக்கு பல கேள்விகள் நம் உள்ளத்தில் இருக்கின்றது நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு செல்லுகிறேனே ஜெபிக்கிறேனே ஜெபமாலை எல்லாம் சொல்லுகிறேனே பக்தி முயற்சிகளில் எல்லாம் ஈடுபடுகின்றேனே ஆனால் எனக்கு என்னுடைய வாழ்வில் துன்பம் இருக்கிறதே எனது வாழ்வில் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லையே என்ற அங்கலாய்ப்பு இருக்கலாம் உங்களுக்காகத்தான் பவுலடியார் என்று சொல்கிறார் நீங்கள் கடவுளிடம் அன்பு கூறுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா நீங்கள் கடவுளுடைய நம்முடைய திட்டத்திற்கு ஏற்பட வாழ்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா இதை நாளில் சோதித்து பார்க்கும்படியாய் நாம் உங்களை அழைக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் நம்மிடம் அன்பு கூறுங்கள் நீங்கள் நமது திட்டத்திற்கு ஏற்ப வாழுங்கள் அப்போது நாம் வாக்களித்தபடி நமது அருள்நலத்தாலும் பேரன்பாலும் நாம் உங்களை நிரப்புவோம் நீங்களும் நமது இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பீர்கள் எங்கள் அன்பான ஆண்டவரே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளில் உமது பாதத்தில் உமது பிரசன்னத்தில் எங்களை அமரவைத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை காத்து வந்திருக்கிறீரப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த காலைதோறும் மது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து கூறுவோம் என்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை உமது கிருபைகளால் நிரப்புகிறீரப்பா நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் நீர்மூலமாகாமல் இருப்பதும் உமது சுத்த கிருபையப்பா உமது அன்பு பெரிது உமது கிருபை பெரிது உமது இரக்கம் பெரிது உமது தயவு பெரிது நீர் எங்களோடு இருக்கும் பொழுது சாவின் இருசூல் பள்ளத்தாக்கில் நடக்க நீந்தாலும் எங்களுக்கு பயமில்லை அப்பா நீர் எங்களோடு எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பதற்காக அன்றி செலுத்துகிறோம் சாமி நாங்கள் உன் மீது அன்பு கூறுகிற பிள்ளைகளாகவும் உமது திட்டத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாகவும் இருக்க உமது அருளையும் ஆற்றலையும் தாரும் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை காத்து கொள்ளும் இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்